புலியூர் சரோஜா நடன நாட்டிய கேந்திரம் இன்று மாலை 6:45 மணிக்கு சினிமா புகழ் செல்வி சாரி செல்வி டிஸ்கோ சாந்தி ஓஹோ பங்கு பெறும் மாபெரும் போட்டி நடனம் தலைமை டைரக்டர் சக்கரவர்த்தி நம்ம டைரக்டர் சக்கரவர்த்தியா டைரக்டர் சக்கரவர்த்தியோட சம்சாரமும் ப்ரோக்ராம் வர்றாங்க போல இருக்கு அவங்க நான் பார்த்ததே இல்ல நீ பாத்திருக்கா நான் ஒரே ஒரு ப்ரோக்ராம் பார்த்திருக்கேன் என்ன சார் சாயங்காலம் நீங்க காலையிலேயே வந்துட்டீங்க சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் இங்க உட்கார்ந்து இருக்க போறோமே சீட் எல்லாம் வசதியா இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அதெல்லாம் நல்லா இருக்கும் சார் பாக்கணும் சார் வாங்க சார் பாக்கணும்னா வாங்க சார் அட வாங்க சார் சரி சார் வாங்க சார் வாங்க அட தியேட்டர் சின்னதா இருந்தாலும் அம்சமா இருக்கு என்ன சார் முதல் முறையா வர்ற மாதிரி சொல்றீங்க ஆமா முதல் முறையா தான் வரேன் இல்ல சார் நீங்க பல முறை வந்திருக்கீங்க பல நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கி இருக்கீங்களே ஆமா 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 என்ன எந்த வரிசையில உட்கார வைக்க போறீங்க எந்த வரிசையிலயா உங்களுக்கு முதல் வரிசை தான் சார் ஓஹோ அவ்வளவு முன்னேறிட்டேனா ஆமா எனக்கு எந்த சீட்டை கொடுக்க போறீங்க என்ன சார் இப்படி கேக்குறீங்க உங்களுக்கு போகத்தான் சார் மத்தவங்களுக்கு ஓஹோ அப்படிங்களா நான் 2 டிக்கெட் தானே கேட்டிருந்தேன் ஆஹா 3 சார் உங்களுக்கு ஒன்னு உங்க வைஃப்க்கு ஒன்னு உங்க மாமனாருக்கு ஒன்னு ஓ ஆமா இது வசதியா இருக்கு இது எனக்கு இது என் பொண்டாட்டிக்கு இது என் மாமனாருக்கு சார் இன்னும் 2 டிக்கெட் வேணும் சார் தர்றேன் சார் இது என் தங்கச்சி பாப்பாவுக்கு இது பாப்பாவோட அக்காவுக்கு என்ன சார் தங்கச்சி பாப்பாவோட அக்கா உங்க அக்கா தானே சார் அது ஒரு மாதிரி தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க இது டைரக்டர் அதாவது உங்களுக்கு ஆமா இது டைரக்டரோட பொண்டாட்டி அதாவது உங்க ஒய்ஃப்க்கு ஆமா இது டைரக்டரோட தங்கச்சி பாப்பாவுக்கு உங்க தங்கச்சிக்கு ஆமா சார் இந்த 2 சீட்டுக்கான டிக்கெட்டை என் கையில கொடுத்துருங்க சார் அவங்க வரட்டும் சார் நான் உட்கார வைக்கிறேன் இல்ல சார் என்கிட்ட கொடுத்துருங்க நான் உட்கார வைக்கிறேன் சார் இல்ல சார் என்கிட்ட கொடுத்துருங்க நான் சார் உங்க தங்கச்சி ஏன் தங்கச்சி மாதிரி சார் நான் உட்கார வைக்கிறேன் நீங்க தங்கச்சி வச்சீங்க என்கிட்ட டிக்கெட்டை கொடுங்க நான் உட்கார வைக்கிறேன் சார் யோ வாயனா நான் உட்கார வைக்கிறேன் சார் யோ குடுக்க சொல்லியானா சரி சார் ஏ 6 & 7 டைரக்டர் காம்ப்ளிமெண்டரி நோட் பண்ணுங்க வரக்கமா என்ன சார் இந்த அடி அடிக்கிறாரு இவரெல்லாம் எப்படி சில்வர் ஜூப்ளி படமா டைரக்ட் பண்றாரு சுத்த பைத்தியக்காரனா இருப்பார் போல இருக்கே ஏய் பசங்களா இதே தெருவுல 7 நம்பர் வீட்டுல பாப்பான்னு ஒரு அக்கா இருப்பாங்க அவங்க கிட்ட இந்த டிக்கெட் கொடுத்து அவங்களையும் அவங்க அக்காவையும் சாயந்தரம் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வர சொல்லணும் யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டா டைரக்டர் சக்கரவர்த்தி கொடுத்தாருன்னு சொல்லணும் ஏன் அவரே கொடுக்கணும்னு அக்கா கேட்டா வந்தாரு வர வழியில தெரிஞ்சவங்க வந்தாங்க அதனால போயிட்டாரு அதனால என்ன வந்து கொடுக்க சொன்னாருன்னு சொல்லணும் என்ன தா சாக்லேட் தா 7 நம்பர் வீடு மறந்துடாத பாப்பா வீடு தானே பலாலப்பட்ட வீடு தானே போங்கடான டைரக்டா நீ க்ளோஸ் வாங்க சார் வாங்க அம்மா வாங்கம்மா உட்காருங்க சார் வாங்கம்மா வாங்க ஐயா உட்காருங்க மாமா இந்த பெஞ்சில் உட்காருங்க பொங்கலங்களை எல்லா இடத்துல ஒரு முக்காரியை போடுங்கப்பா எப்படி உட்காருங்க போய பொங்கலைக்கெல்லாம் டிக்கெட் எடுத்துருக்குற எப்படி உட்காரியா
அம்மா நீங்க வாங்க, இப்படி உட்காருங்க சார். நீங்க அங்க உட்காருங்க. என்ன சார், காலையில நீங்க சொன்ன மாதிரி உட்கார வச்சுட்டேன். இன்று நமது பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய டைரக்டர் சக்கரவர்த்தி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக நடிக்க வந்திருக்கும் திரைப்பட நடிகைகள் குமாரி ஷாரி அவர்களே, டிஸ்கோ சாந்தி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது ஒரு வித்தியாசமான நாட்டிய நாடகம். கண்ணகி மாதவி இருவருமே கோவலனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கோவலன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால், பாமா ருக்மணி இருவருமே கிருஷ்ணனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கிருஷ்ணன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால், பொம்மி வெள்ளையம்மா இருவரும் மதுரை வீரனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் மதுரை வீரன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால், இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த புலிவு சரோஜா கொடுக்க போகும் விடைதான். நீங்கள் காண போகும் சொர்க்கலோகத்திலும் சக்கலத்தி சந்தை. குலமகளும் குணமகளும் இவளே, கணிக என பெயர் இருந்தும் கணவன் என ஒருவன் வசம் சரணடைந்த சரச மகள் இவளே. ஒருவனுக்கு ஒருத்தி என உறவு கொள்ள உரிமையுள்ள வண்ணமையில் கண்ணகியும் நானே. நான்
அருந்ததியும் தானறிய சம்சாரம் என்னாலும் இவளே. அடுத்தவரும் அறியாமல் வேறார்க்கும் தெரியாமல் ஆனந்தம் தருபவளும் இவளே.